வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி மக்கள் ஊரடங்கு நாடு முழுவதும் தொடங்கியது. கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன. போக்குவரத்து முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடின. கோவிட் 19 தொற்றை எதிர்கொள்ள மக்கள் அளித்துள்ள ஆதரவு எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். மக்கள் பீதியடைய வேண்டாம், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். கொரோனா அச்சுறுத்தல் எழுந்துள்ள நிலையில் மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மக்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்க உறுதி. கோவிட் 19 பரவலை தடுக்க ஏதுவாக இந்தியாவில் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை சர்வதேச விமானங்கள் தரையிறங்க தடை. மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்தில் கோவிட் 19 தொற்றை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ளது போல் தனிமைப்படுத்தும் 100 படுக்கைகள் கொண்ட வார்டுகள் அமைக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தல். வடகொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்தும் திட்டம். அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடிதம். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ளது. அதன்படி தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் முழு அளவில் மூடப்பட்டுள்ளன. பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீண்ட தூரம் செல்லும் பெரும்பாலான விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டுமே குறிப்பிட்ட அளவில் செல்வதை காண முடிகிறது. சீனாவின் யூஹான் மாகாணத்தில் தொடங்கிய கோவிட் 19 நோய் தொற்று உலகின் பல்வேறு நாடுகளையும் அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவிலும் இந்த வைரஸ் தொற்று மெதுவாக பரவ தொடங்கியுள்ளது. இந்தியாவில் மும்பை, தில்லி, பெங்களூரு உட்பட பல நகரங்களில் இந்த வைரஸ் தொற்று பாதிப்பால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் இந்த வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் மக்கள் இன்று காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டிருந்தார். சமுதாய பரவல் என்ற முறையை கட்டுப்படுத்தும் வகையில் மக்கள் வீடுகளுக்குள் இருக்குமாறும் 2ஆம் உலகப் போரை விடவும் மிக மோசமான சூழலை தற்போது நாம் எதிர்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தமது உரையில் தெரிவித்திருந்தார். வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நமது முயற்சியின் அடையாளமாகவும் சுய கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையிலும் நமது கடமையை நிறைவேற்றும் வகையிலும் நாட்டிற்கு சேவை செய்யும் நடவடிக்கையாக அனைவரும் வீடுகளுக்கு உள்ளேயே இருந்து இந்த ஊரடங்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் கேட்டுக் கொண்டிருந்தார். இத்தகைய அசாதாரணமான சூழலில் பாதிப்படைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தமது நன்றியை பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் மருத்துவத்துறையினருக்கு இன்று மாலை 5 மணிக்கு வீடுகளின் முன்பு மக்கள் கைத்தட்டி தங்களின் நன்றியை தெரிவிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டிருந்தார். ரவிவார் ஜனதா கர்ஃபியூ கே தின் ஷாம் கோ ठीक 5 बजे ஹம் அப்னே घर के दरवाजे पर खड़े होकर या बालकनी में या खिड़कियों के सामने खड़े होकर 5 मिनट तक रविवार को शाम को 5 बजे 5 मिनट तक ऐसे लोगों का आभार व्यक्त करें. और आभार कैसे व्यक्त करेंगे? ताली बजा करके, थाली बजा करके, घंटी बजा करके हम उनके प्रति अपनी कृतज्ञता व्यक्त करें, उनका हौसला बढ़ाएं, उनको सैल्यूट करें. பிரதமரின் வேண்டுகோளுக்கு தமிழகம் உட்பட அனைத்து மாநில அரசுகளும் ஆதரவு தெரிவித்தன. பல்வேறு தரப்பினரும் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று மக்கள் ஊரடங்கை தொடங்கியுள்ளனர். தமது அழைப்பை ஏற்று இந்த ஊரடங்கிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதனிடையே இன்றைய ஊரடங்கு தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர்,
கோவிட்19க்கு எதிரான போராட்டத்தில் மக்களுக்கு இது மிகப்பெரிய வலுவை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தற்போது எடுத்துள்ள இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் மிகப்பெரிய உதவியாக அமையும் என்றும் வீடுகளில் பாதுகாப்பாக அனைவரும் இருக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்19 வைரஸ் தொற்று காரணமாக நாடு முழுவதும் உள்ள மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளோர் மருத்துவர்களின் அறிவுரைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தேவையற்ற பயணங்களை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பதிவுகளில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு மக்கள் அவற்றை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டிய தருணம் இது என்றும் இதன் மூலம் தங்களையும் குடும்பத்தினர் நண்பர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தங்கள் வீடுகளில் இருப்பது மட்டுமின்றி அவர்கள் வசிக்கும் நகரத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர் தேவையற்ற பயணங்கள் யாருக்கும் உதவாது என்று கூறியுள்ளார். கோவிட்19 பாதிப்புக்கு எதிரான சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் அடுத்த சில தினங்களுக்கு மக்கள் தாங்கள் வசிக்கும் இடத்திலேயே தங்கியிருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் கூடுவதை தவிர்ப்பதன் மூலம் சுகாதாரத்தை பேணிக்காக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். வைரஸ் பாதிப்பு அச்சுறுத்தலால் சிலர் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர்களுக்கு செல்ல முயற்சி மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர் பயணம் செய்தால் பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் பரவலாக எழுந்துள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி மூலம் விரிவான ஆலோசனை நடத்தினார். மருந்துகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். மருந்துகள் போதிய அளவு கிடைப்பதை மருந்து நிறுவனங்கள் உறுதி செய்வதாக அதன் பிரதிநிதிகள் பிரதமரிடம் தெரிவித்தனர். எனவே மக்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்றும் அவர்கள் அப்போது குறிப்பிட்டனர். கோவிட்19 நோய் தொற்று பாதிப்பு எதிரான அரசின் நடவடிக்கைகளுக்கு மருந்து நிறுவனங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் 24 மணி நேரமும் மருந்துகள் கிடைக்க வகை செய்யப்படும் என்றும் பிரதமரிடம் அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். நவீன மின்னணு உற்பத்தி தொழில் பூங்காக்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர்கள் ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் தெரிவித்தனர். நவீன மின்னணு பொருட்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு 3,285 கோடி ரூபாய் செலவாகும் என திட்டமிடப்பட்டுள்ளது. மாற்றி அமைக்கப்பட்ட மின்னணு உற்பத்தி திட்டத்தை 3,762 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதிக அளவிலான மின்னணு உற்பத்தி திட்டத்தை 40,000 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமல்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 3,339 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய ஆயுஷ் இயக்கத்தில் ஆயுஷ் நலவாழ்வு மையங்கள் கொண்டுவரவும் நேற்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பெரிய அளவில் மருந்துகள் உற்பத்தி செய்யும் தொழில் பூங்காக்களை மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 3,000 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. உள்நாட்டிலேயே மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் சிகிச்சை கருவிகள் ஆகியவற்றை உற்பத்தி செய்ய ஊக்குவிக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. குற்றவாளிகளை திருப்பி அனுப்புவது தொடர்பாக இந்தியாவுக்கும் பெல்ஜியத்திற்கும் இடையே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்துக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. கோவிட்19 வைரஸ் தொற்று பாதிப்பு எழுந்துள்ளதைத் தொடர்ந்து சானிடைசர்கள் எனப்படும் கை கழுவும் திரவம் மற்றும் முகக்கவசங்களுக்கான விலையை மத்திய அரசு நிர்ணயம் செய்துள்ளது. மேலும் அவை போதிய அளவு கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளது. அதன்படி 200 மில்லி லிட்டர் சானிடைசர்கள் பாட்டில்கள் 100 ரூபாய்க்கும், அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படும் 3 லேயர் முகக்கவசங்கள் 10 ரூபாய்க்கும், 2 லேயர் முகக்கவசங்கள் 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவற்றின் விலையை அதிகரித்து விற்பனை செய்வோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நுகர்வோர் நலன், உறவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலர் பவன் அகர்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தனியார் மருத்துவ நிறுவனங்கள் தேவையான அளவு உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
மேலும் உணவு தானியங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்று பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கோவிட்-19 வைரஸ் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பயணிகள் வருவதை தவிர்க்கும் விதமாக சர்வதேச விமானங்கள் இன்று முதல் வரும் 29ஆம் தேதி வரை தரையிறங்க மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக விமான போக்குவரத்துத்துறை தலைமை இயக்குநர் அனைத்து விமான நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். மேலும் எந்த ஒரு சர்வதேச வர்த்தக பயணிகள் விமானங்களும் வெளிநாடுகளிலிருந்து புறப்படக்கூடாது என்றும் இந்தியாவுக்குள் அந்த விமானங்கள் தரையிறங்க தடை விதிக்கப்படுவதாகவும் அவர் அதில் கூறியுள்ளார். இந்திய மண்ணில் எந்த ஒரு வெளிநாட்டிலிருந்து பயணிகள் இந்திய விமான நிலையங்களில் தரையிறங்க முடியாது என்றும் அந்த சுற்றறிக்கையில் அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணிகளுக்கான தடை குறித்து ஆலோசனைகளை மத்திய அரசு ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே ஆம்ஸ்டர்டாமிலிருந்து 120 இந்தியர்களுடன் தில்லி விமான நிலையத்திற்கு வந்த KLM ராய்ட்ரஜ் விமானம் நேற்று மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டது. என்றாலும் அங்கிருந்த இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு இன்று அதிகாலை அந்த விமானம் தில்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய விமான நிலையங்களில் சர்வதேச விமானங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த விமானம் இன்று காலை தரையிறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 பாதிப்புக்கான பரிசோதனைக்கு அதிகபட்சமாக தனியார் ஆய்வகங்கள் 4,500 ரூபாய்க்கு மிகாமல் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற RNA வைரஸ் பரிசோதனைக்கு தகுதியுடைய அனைத்து தனியார் ஆய்வகங்களும் இந்த கோவிட்-19 வைரஸ் தொற்று குறித்து பரிசோதனை மேற்கொள்ளலாம் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் இந்த பரிசோதனை தொடர்பான வழிமுறையை வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிக்கையை சுகாதாரத்துறை அமைச்சகம் நேற்றிரவு வெளியிட்டுள்ளது. கோவிட்-19 இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலான பரிசோதனைக்கு 1,500 ரூபாயும் அதனைத் தொடர்ந்து தொற்றினை உறுதி செய்வதற்கான பரிசோதனைக்கு 3,000 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் குறைந்த கட்டணத்திலோ அல்லது கட்டணம் வசூலிக்காமலோ ஆய்வகங்கள் தற்போதைய சூழலை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த வழிமுறைகளை மீறும் ஆய்வகங்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் அறிக்கை கூறுகிறது. மேலும் கோவிட்-19 தொற்று தொடர்பாக பிரத்யேக மாதிரி சேகரிப்பு ஆய்வகங்களும் உருவாக்கப்படலாம் என சுகாதாரத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட பின்னரே கோவிட்-19 பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழிமுறைகள் அவ்வப்போது மாறுதலுக்கு உட்பட்டது என்றும் அது கூறியுள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 315 உயர்ந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதிகபட்சமாக 60 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் 33 பேரும் தில்லியில் 25 பேரும் உத்தரப்பிரதேசத்தில் 23 பேரும் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நோய் காரணமாக இதுவரை இந்தியாவில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இத்தாலியின் ரோம் நகரிலிருந்து சிறப்பு ஏர் இந்தியா விமானம் மூலம் மாணவர்கள் உட்பட 263 பேர் இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அங்கிருந்த இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு விமானம் புறப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே பிரான்ஸ் உட்பட பல்வேறு வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்கவும் அவர்களுக்கு உரிய உதவிகள் கிடைக்கவும் சம்பந்தப்பட்ட இந்திய தூதரகங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அவசர தேவைக்கான உதவி தொலைபேசி எண்கள் வழங்கப்பட்டு பாதிப்பில் உள்ள இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைப்பதை தூதரகங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் மலேசியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் சிக்கி தவித்த 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பாதுகாப்பான விடுதிகளில் அங்குள்ள ஹோட்டல்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் தனியார் தொண்டு நிறுவனங்களின் உதவியுடன் அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கேரள மாநிலத்தில் கோவிட்-19 பரவுவதை தடுக்கும் நடவடிக்கையாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவை பிறப்பித்துக் கொள்ளலாம் என அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. மேலும் இந்த நோய் தடுப்பு கட்டுப்பாட்டு அறை செயல்படும் திருவனந்தபுரம் பேரிடர் நிர்வாகத்துறைக்கு தனியார் மருத்துவமனைகள் தங்களிடம் உள்ள அறைகள் தங்கும் விடுதிகள் கொரோனா தடுப்பு பரிசோதனை உபகரணங்கள் ICU படுக்கைகள் வென்டிலேட்டர் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே ராஜஸ்தான் மாநிலத்தில் அத்தியாவசிய சேவைகளை தவிர்த்து அனைத்து கடைகளையும் வரும் 31ஆம் தேதி வரை மூட அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலட் உத்தரவிட்டுள்ளார்.
தமிழகத்தில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ள மக்கள் சுய ஊரடங்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். சமூகத்தில் கோவிட் 19 தொற்று பரவாமல் தடுக்கவே இந்த நடவடிக்கை என்று அவர் கூறினார். தமிழகத்தில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்ட 6 பேரும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்றும் அவர் கூறினார். மொத்தம் 412 மாதிரிகள் எடுக்கப்பட்டு அவற்றுள் 339 பேருக்கு தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் 67 மாதிரிகளின் முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். கோவிட் 19 பற்றிய சந்தேகங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆரம்ப பொது சுகாதாரத்துறையின் மூலம் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்றார். இந்த நோயின் தாக்கம் அதிகமானால் கையாள வேண்டிய முறை குறித்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்களிடம் நேற்று பேசிய அமைச்சர், ஒவ்வொரு மருத்துவமனையும் தனிமைப்படுத்தப்பட்ட 100 படுக்கை வசதியை உயிர்காக்கும் உபகரணங்களுடன் ஏற்படுத்த அறிவுறுத்தினார். தனியார் மருத்துவமனைகளிலும் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கலாம் என்றார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ், கோவிட் 19 தொற்று நமக்கு ஒரு புதிய சவாலை தந்திருப்பதாகவும் இந்த நோயை பொதுமக்கள் அச்சமில்லாமல் எதிர்கொள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் அவசரகால சிகிச்சை அளிப்பதற்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளிடம் அவர்கள் தற்போது எங்கிருந்து வந்தார்கள், வெளிநாட்டில் இருந்தா, வெளி மாநிலத்திலிருந்து வந்தார்களா என்ற வரலாற்றை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஜனவரி 20 முதல் கோவிட் 19 தொற்று பரவல் தடுக்க தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் பெருமளவு தொற்று தவிர்க்கப்பட்டிருப்பதாகவும், எதிர்காலத்தில் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பின்னர் அனைத்து மின்னணு ஊடக மூத்த பத்திரிகையாளர்களிடம் பேசிய அமைச்சர், மூத்த பத்திரிகையாளர்களை அவசரமாக அழைத்திருப்பதன் நோக்கமே பொதுமக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை தவிர்க்குமாறும், மாநில அரசு எடுக்கும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஊடகங்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய இயக்குநர் குழந்தைசாமி உட்பட அரசு துறை அதிகாரிகள் மற்றும் மூத்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி தேசிய தலைவர் J.P. நட்டா முன்னிலையில் நேற்று அக்கட்சியில் இணைந்தனர். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிஜேபியில் இணைந்தவர்களில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மூத்த தலைவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவும் அடங்குவார். முன்னதாக அவர்கள் அனைவரும் பிஜேபி தேசிய தலைவர் J.P. நட்டாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் கமல்நாத் தலைமையிலால் இருந்த ஆட்சி இந்த MLAக்களின் பதவி விலகல் காரணமாக முடிவுக்கு வந்தது. முதலமைச்சர் பதவியை கமல்நாத் நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தது குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கும் கோவிட் 19 வைரஸ் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் 3,08,010 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை அதிகபட்சமாக இத்தாலியில் 4,825 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் 13,050 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்தாலிக்கு அடுத்தபடியாக சீனாவில் 3,261 பேரும், ஈரானில் 1,556 பேரும், ஸ்பெயினில் 1,378 பேரும் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் 340 பேரும், பிரிட்டனில் 233 பேரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த நோய் பரவாமல் தடுக்க உலகம் முழுவதும் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தாலியில் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. பெரும்பாலான நாடுகளில் மக்கள் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவில் 1,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சர்வதேச விமானங்கள் தரையிறங்க 1 தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. ஈரானில் அடுத்த 15 நாட்களுக்குள் நிலைமை சீரடையும் என்று அந்நாட்டு அதிபர் ஹசன் ரவுகானி நம்பிக்கை தெரிவித்தார். பாகிஸ்தானில் 730 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 அனைத்து சர்வதேச விமானங்களும் தரையிறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவைகளும் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் செய்தித்தாட்கள், வார இதழ்கள் உள்ளிட்ட அனைத்து அச்சு இதழ்களையும் விநியோகிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் இந்த தடை அமலுக்கு வரும் என UAE அறிவித்துள்ளது. வீடுகள், ஹோட்டல்கள், சுகாதார மையங்கள், விளம்பர இதழ்கள் உள்ளிட்ட எந்த பத்திரிகைகளிலும் விநியோகிக்க கூடாது என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் காவல்துறையினருக்கும் நக்சலைட் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் 14 காவலர்கள் காயமடைந்தனர். 13 காவல்துறையினர் பற்றிய தகவல்கள் தெரியவில்லை என அம்மாநில காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகள் நடமாட்டம் குறித்து பெறப்பட்ட தகவலை அடுத்து காவல்துறையினரின் சிறப்பு படை காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். தலைநகர் ராய்ப்பூரிலிருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் எல்மாகுண்டா அருகில் கொரஜ்குடா மலைப்பகுதியில் இவர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது நக்சல் தீவிரவாதிகள் சுடத் தொடங்கியதாகவும் காவல்துறையினர் திருப்பிச் சுட்டதில் 4 அல்லது 5 நக்சல் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்கக்கூடும் என சுக்மா மாவட்ட காவல்துறை மூத்த அதிகாரி தெரிவித்தார். காயமடைந்த காவல்படை வீரர்கள் ராய்ப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் 13 காவல்படை வீரர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். தேவையான நேரத்தில் துறை ரீதியாக தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய அரசு முன்வரும் என்று பேரிடர் மேலாண்மை வருவாய் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தனியார் தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட எல்லைகளில் சோதனை மையங்கள் அமைக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். 60% மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவன ஊழியர்கள் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனங்களின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். கோவிட் 19 நோய் தொற்றை தடுக்கும் விதமாக சுய ஊரடங்கு இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் சாலையோரங்களில் வசிப்பவர்களுக்கு 60 தங்கும் விடுதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். மாநகராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று காய்ச்சல் இருமல் போன்றவர்கள் உள்ளனவா என பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கிருமிநாசினி வாகனங்கள் மூலம் கடற்கரை, வணிக வளாகங்கள், கோயில்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மருந்துகள் தெளிப்பதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலிருந்து திருச்சி விமான நிலையம் மூலமாக திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்து தங்கியுள்ளவர்களின் பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு தினமும் 2 முறை மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் மன்னார்குடி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலும் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் போதிய மருத்துவ உபகரணங்களும் மருத்துவ குழுவும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். வடகொரியா அமெரிக்க நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் திட்டத்தை விரிவாக்கும் கடிதத்தை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் அனுப்பியுள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. ஆயுத குறைப்பு தொடர்பான அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் இழுபறி நீடித்து வந்த நிலையில் இந்த கடிதத்தை அதிபர் டிரம்ப் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இருநாட்டு உறவுகள், தொற்று நோய் எதிர்ப்பு ஆகியவை குறித்து கடிதத்தில் இடம்பெற்றுள்ளதாக வடகொரிய தலைவர் கிம்மின் சகோதரி கிம் யோ ஜாங் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டில் 9 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர் ரொனால்டு மார்சலை ஈரான் நாடு விடுவித்துள்ளது. முன்னதாக ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஜலால் ரொகல்ஸ்னேத் என்பவரை பிரான்ஸ் விடுவித்ததை அடுத்து தற்போது ஈரான் பிரெஞ்சு ஆராய்ச்சியாளரை விடுதலை செய்துள்ளது. சிறைபிடிக்கப்பட்டுள்ள மற்றொரு ஆராய்ச்சியாளர் பரிதா அதல்கியாவை விடுவிக்குமாறு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரன் பல மாதங்களாக வலியுறுத்தி வந்த நிலையில் மார்சலை மட்டும் ஈரான் விடுவித்துள்ளது. பெர்சின் புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் பல சர்வதேச கைதிகளை ஈரான் விடுவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கலை சமாளிக்க பிரான்ஸ் கோரியுள்ள 323 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிக்கு ஐரோப்பிய ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. பிரான்ஸ் நாடு அளித்துள்ள 3 திட்ட கோரிக்கைகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆணையத்தின் துணைத் தலைவர் மார்கரெட் வெஸ்டோக்கர் தெரிவித்துள்ளார். இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று.
கொரோனா அச்சுறுத்தல் முடியும் வரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டாம். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினத்தந்தி. மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை சென்னையில் உள்ள கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை. சென்னை மாநகராட்சி ஆணையர் அறிவிப்பு. தினமணி. கொரோனா வைரஸ் எதிர்ப்பிற்கான போராட்டத்திற்கு உதவும் வகையில் சோப்பு உள்ளிட்ட ஆரோக்கிய பராமரிப்பு பொருட்களின் விலையை குறைக்க நுகர்பொருள் தயாரிப்பு நிறுவன முடிவு. தினமலர். சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆவடி செல்லும் மின்சார ரயில்களில் கூட்டமில்லாமல் ஒரு சிலருடன் செல்கிறது. படத்துடன் செய்தி. தினகரன். தமிழக எல்லைகளில் தீவிர கண்காணிப்பு. சோதனைக்கு பிறகே பயணிகளுக்கு அனுமதி. திக்கதிர். சென்னை சென்ட்ரல், எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் தேவையற்ற நுழைவாயில்கள் மூடல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தபடி மக்கள் ஊரடங்கு நாடு முழுவதும் தொடங்கியது. கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டன. போக்குவரத்து முடங்கியதால் சாலைகள் வெறிச்சோடின. கோவிட் 19 தொற்றை எதிர்கொள்ள மக்கள் அளித்துள்ள ஆதரவு எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். மக்கள் பீதியடைய வேண்டாம். பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். கொரோனா அச்சுறுத்தல் எழுந்துள்ள நிலையில் மருந்து நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மக்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்க உறுதி. கோவிட் 19 பரவலை தடுக்க ஏதுவாக இந்தியாவில் இன்று முதல் வரும் 29 தேதி வரை சர்வதேச விமானங்கள் தரையிறங்க தடை. மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தமிழகத்தில் கோவிட் 19 தொற்றை எதிர்கொள்ள அரசு மருத்துவமனைகளில் உள்ளது போல் தனிமைப்படுத்தும் 100 படுக்கைகள் கொண்ட வார்டுகளை அமைக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவுறுத்தல். வடகொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்தும் திட்டம். அதிபர் கிம் ஜாங் உன்னுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடிதம். பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெற்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.